ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரேஜ் ஆர்ட் கேமிங். நான் உங்கள் கிரீஸ். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேவ் கால் பண்ணி ஃப்ராங்க்லின் மைக்கேல் ரெண்டு பேர்த்தையுமே மீட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க போக லேட்டானால வந்து பார்த்தீங்கன்னா டேவே இங்கே இடத்துக்கு வந்துட்டாப்புல. ஆமாம், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டதுக்கு நானே நேரில் வந்து பார்த்துக்கலாம். உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்க பிரசிடென்ட் வராரு. ஆமாம், என்னையா காஸ்டியூம் இது? என்ன சொல்றீங்க? எங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க பிரசிடென்ட் வராங்களா? உங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லையா, உங்களோட சேர்ந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் தான் வந்து மீட் பண்ண போறாரு. உங்களுக்காக ஒரு பாராட்டு விழா வேற வச்சிருக்காங்க. நீங்க அதுக்கு ரெடியாகி போவீங்கன்னு உங்களை கூப்பிட்டா நீங்க இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. நான் கிளம்பிட்டோம்ல. யோயோ, போற வழியில நல்ல காஸ்டியூமா மாத்திட்டு போங்கயா. இந்த கிழிஞ்ச பேண்டையும் சட்டையும் போட்டு போகாதீங்க. ரைட் விடு தலைவா, நாங்க போயிட்டு வரோம். யோ மைக்கிலே பாத்து நல்ல கிளாஸ் சாப்புக்கா ஓடியா. இந்த பயம் பண்ணனால எல்லாரும் நம்மள கலாய்க்கறாங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு போயிடலாம். ஏன்னா பிரசிடெண்ட்டை மீட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய் பிரசிடெண்ட் யாரா இவங்க கோமாளி சுட்டு தண்ணுங்கன்னு சொல்லிட போகிறாரு. அதனால் வந்து நம்ம போய் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக மாற்றிட்டு போயிடலாம். ஐயோ கா, எங்கே எது எதை எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. சரி ஓகே, இங்கே எங்கே வந்து நம்ம நல்ல ஒரு கிளாத் ஷாப் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஒன்று இருக்குங்க. ஓகே, இங்கே இடத்துல இருக்குது கைஸ், இங்கே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே எப்படி ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் போகணும். ஸோ ஏர்போர்ட் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் வந்திருக்காரு. கொஞ்சம் கோக்குமாக்கானவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக நடந்துக்கணும்னு சொல்லி டேவ் தாட்டி விட்ருக்காப்புல. என்னமாச்சு? ஆஹா, போகிற போக்கில் ஒரு பொது சேவை பண்ணிட்டு போகிறோம் பாருங்க. இப்போ ஏர்ரா ஃப்ராங்க்லின், இந்த அம்மாவோட பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான் போலடாவேன். எங்கடா ஓடுற, விடமாட்டேன்டா. டேய் எங்கடா ஓடுற, ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க மக்களுக்கு. டேய் டே டே எங்கடா ஓடுற? யாரப்பா தீரோ இல்லைன்னு ஓடுறா, இப்போ அடிக்கிறேன் பாடுறா. டேய் நில்றா, ஓடாதரா. அவசரத்துக்கு பரவாயில்ல, இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு கிரியா கார் போனான் அவன் பாரியா. எப்பேற்பட்ட சேவை செய்ய போகணும்னு பாரியா. இப்போ நான் எங்கே ஃப்ராங்க்லினை காணோம். டே எங்கடா ஓடுற நீ? இந்த எல்லையை தாண்டதுக்குள்ள நீ பிடிக்கலான்னு பாடுறா. அவனே சேவனாண்டி சிக்கிட்டாயா. டே 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 ஐயோ, மறுபடியும் ஓடுறானே. ஏய் மறுபடியும் எந்திரிச்சிருக்காயா. ஓ சாவுல செத்த பயில. ஓகே, அவனை அடித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை புடுங்கிட்டு வந்துட்டோம். என்ன பொருளாக இருக்கும்? ஓகே கைஸ், போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது சேவை பண்ணியாச்சு. சரி, அடுத்து நம்ம போய் ஃப்ராங்க்லினை கூப்பிட்டு கிளாத் ஷாப்புக்கு போகலாம். இதெல்லாம் பிடிச்சிட்டா வாடா போய் நம்ம கார் எடுத்துகிட்டு வந்த வேலையை பார்க்கலாம். சரி விடுங்க, இங்கே இருக்க கிளாத் ஷாப்புக்கு போய்ட்டு தான் தேர்தான்னு சொல்லி பார்க்கலாம். ஏய் இந்த இந்த இது ஆகாது, வாடா போகலாம். இங்கே எதுவும் நல்லா இல்லை, பார்க்காமே நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். நினச்சாதீங்க மக்களே, நம்ம போயிட்டு ஒரு ஜென்டில் மேன் மாதிரி போகணுன்னு பார்த்தா இங்கெல்லாம் கலர் கலர் ஆல்ரெடி நான் போட்டிருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு நல்ல கடையாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது, பார்த்தீங்கல்ல. வாடா ஃப்ராங்க்லின், போய் ரெண்டு பேரும் நல்ல ஒரு சொக்காவாக போட்டு வருவோம். இந்த கோட் ஷூட்டு தாங்க வேணும் எங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் வேர்லாம் வேணாம் எங்களுக்கு, இந்த மாதிரி கோட் ஷூட் தான் வேணும். சூப்பர் ஃப்ராங்க்லின், அடுத்து நீ வந்து பாரு. சூப்பர் கைஸ், ரொம்ப நன்றி கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டாச்சு. சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வேறு லெவல் இருக்குது. பாய் பாய்மா, பாய் சொல்லிட்டு வாடா ஃப்ராங்க்லின். ஓகே, இப்போ போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசிடெண்ட்டை தாராளமாக மீட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு. ஓகே, பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஏர்போர்ட்டில் வந்து அரைவ் ஆகிருக்காரு. ஸோ அவரை போயிட்டு தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம் ஏர்போர்ட்டுக்கு. எந்த வழியாக போகிறது நம்ம? ஓகே, இந்த வழியாக தாங்க யூஸ் பண்ணுவோம். இங்கே கீழே இறங்கி நம்ம வந்து மேலே வந்து மகா தப்பு, கீழே தான் போய் போகணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதில் கீழே இறங்கிக்கலாம். ஆஹா, இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு வரணுமா? ஓகே, சூப்பரு. ஓகே காய்ஸ், வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஹலோ, எங்களை பிரசிடெண்ட் வர சொல்லியிருக்காரு, தூக்குங்க. சூப்பர் சூப்பர் செக்யூரிட்டி. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் அரைவல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே இங்கே பாருங்கள் காய்ஸ், இவ்வளோ கார் நிற்குது. அப்படிங்கப்பா, பயங்கரம் பயங்கரம். எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே, அங்கே வந்துட்டார்னு நினைக்கிறேன் அநேகமாக பிரசிடெண்ட்டு. ஓகே, இங்கேயே காரை விட்டுட்டு போக சொல்கிறாங்க நம்மளை. ஓகே, நம்ம கெட்டப் பார்த்தீங்களா, வேறு லெவல் இருக்குது. அங்கே இருக்கார் பாருங்கள் மக்களே, நம்ம பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காரு. நமக்கு கை காமிப்பார் போலையே. ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு தான் கை காமிக்கிறாரு. நம்மளும் ஒரு கையை காமிச்சு விடுவோமா? ஹாய் ஹாய் ஹாய், நான் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ப்பு கூட நின்று ஃப்ராங்க்லின், மைக்கிள் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வந்து ஏதோ பர்சனலாக நிறையா வந்து பேசுவார் போல். ஸோ ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்வாயில் வந்து கிளம்ப போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். ஓகே காய்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இங்கே கான்வாய் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த காரில் தான் இருக்கிறோம். எஸ், ஃப்ராங்க்லின் மைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் இருக்கிறாங்க. ஜாலி பண்ணுறாங்க பாருங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற காரில் இருக்கார். ஸோ நம்ம கான்வாய் எல்லாமே ரெடியாக இருக்குது, கிளம்பலாம் வாங்க கைஸ். பிரசிடெண்ட்டோட கான்வாய் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிருச்சு. ஸோ செம்ம செக்யூரிட்டியோட வந்து பார்த்திங்கன்னா மைக்கிளும் ஃப்ராங்க்லினும் போகிறாங்க. கொடுத்து வச்சவங்க போலையா அவங்க. ஓகே, பார்த்திங்கன்னா எத்தனை கார் போகுதுன்னு பாருங்கள். ஸோ வரிசையாக வேறு லெவலில் இருக்குது கைஸ் பார்க்குறக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொக்கலிங்கம் முத்தியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எஃப்எஃப் கேமிங், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷவுட் அவுட்டு. ஸோ நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்களும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்வாய் ஆல்மோஸ்ட் பாதி ஏர்போர்ட்டை தாண்டி போயிட்டுருக்காங்க. நேராக கான்வாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸ் பில்டிங் தான் போகுது. எஸ், வெள்ளை மாளிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம். வந்து நம்ம பிரசிடெண்ட்டோட ஸ்பீச் எல்லாமே இருக்க போகுது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம மைக்கேல், ஃப்ராங்க்லின், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சு நம்ம பிரசிடெண்ட் இருந்து பேச போகிறாரு. அதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம். நீங்கள்லாம் கேட்கலாம், எதுக்கு இவங்களுக்கு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு. மைக்கேல், ஃப்ராங்க்லின் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ்க்கு எதிராக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட சேர்ந்து போராடி இருப்பாங்க. அதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராட்டு விழாவில் நம்ம ட்ரம்ப் இருந்துட்டு மைக்கேல், ஃப்ராங்க்லின் சேர்த்து வச்சு பேச போகிறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வரேன்னு சொல்லியிருக்கிறாராம். அவர் எப்போ வர்றாரு, எப்படி வர்றாருன்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு அங்கே உங்களை மீட் பண்ணுறேன். வந்துட்டோம் மக்களே. பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை மாளிகைக்கு கிட்டேயே வந்தாச்சு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்வாய் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்வாயோட அதிசயம் இன்றைக்கி. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ப்பை கொண்டு வந்து பத்திரமாக சேர்த்துட்டோம் வெள்ளை மாளிகையில். எங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து கான்வாயை கொண்டு வந்தாச்சு. சரி கைஸ், எல்லா காரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பின்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின், மைக்கிள் இருக்கிற கார் வருது. ஸோ அதுக்கு பின்னால் எஸ் நம்ம ட்ரம்ப் இருக்கிற காரும் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. எல்லாருமே இறங்கிட்டாங்களா? சூப்பர். ஸோ கைஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி நின்ட்டாங்க. மைக்கேல், ஃப்ராங்க்லின், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டேவ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ப்பும் இருந்தாப்புல கூட. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக ட்ரம்ப்பு வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ முன்னாடியெல்லாம் கரகோசமாக கையை தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே. నేను ట్రంప్ స్పీకింగ్ డొనాల్డ్ ట్రంప్ ట్రంప్ ஸோ இந்த ரெண்டு தம்பிகளை நினச்சா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். மைக்கேல், ஃப்ராங்க்லின் இவங்க ரெண்டு பேர்த்தையும், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிஸுக்கிட்ட இருந்து நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் காமத்து ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குதுகோ. ஆமாம், இவங்களோட ஒரு பறக்கிற தம்பியாக இருந்தாரா அவருங்க, இந்த வந்துட்டாரா? வாங்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வராரு. பாருங்கள், அவருக்கு கேமராவை ஜூம் வைங்கோ. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்திருக்காரோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம மைக்கேல் கிட்ட மைக்கை கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வாங்க மைக்கேல், வந்து நீங்கள் பேசுங்க. ஆஹா, நம்மளை பேச கூப்பிட்றாப்புலே. இதுக்கு முக்கிய காரணமே நம்ம தான் தெரிஞ்சா ஆள் உண்டு இல்லாமல் பண்ணிடுவாப்புலையே. அடடா, ஐயோ நம்ம வேண்டியது அங்கே போகுதே. விழுந்துட்டா பார்த்தா தெரியல, நான் ஜாப் கேட்டேன்டா. என்னத்த பேசுறது, சரி ஏதோ ஒன்று பேசுவோம். அதாவது நான் சுற்றி வச்சு பேச விரும்பலை. அந்த ஜாம்பிகளெல்லாம் தீவு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே தரத்துல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வேறு யாருமே இல்லை, அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த மேலே நாளைக்கே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ராங்க்லின் தான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் உசரை காப்பாற்றி இங்கே நிற்க வச்சிருக்கான். அவன் தான் எனக்கு கடவுள் மாதிரி. இப்போ அவன் முன்னால் வந்து பேசுவான், வாடா ஃப்ராங்க்லின் வந்து பேசு. ஆஹா, எப்படா மைக் கிடைக்கிட்டு இருந்தேன். ஐயோ தள்ளியா ஸ்ட்ரேஞ்சு, இப்போ போய் எப்படி பேசன்னு மட்டும் பாரு. தள்ளுங்க தள்ளுங்க மைக்கில், கொஞ்சம் நீ தள்ளி நினைக்க. ஆ இப்போ ஓகே, இப்போ எப்படி பேசன்னு மட்டும் பாருங்கயா. அதாவது மைக்கில் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து உங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றிருக்கோம் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. மக்கள் அனைவரையும் நாங்கள் காப்பாற்றிருக்கோம் எங்கள் உயிரை பணையை வச்சு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, நான் தான். நான் தான் வந்து அலாவுதீன் போன முடிஞ்ச ஆலோசனை வர வச்சேன். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணார். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல இந்த தருணத்தை. ஸோ தலடா கோமாளி கோமாளியா தலுங்க வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தம்பி எல்லாமே சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாவுதீனுக்கு கால் பண்ணி, ஸோ அலாவுதீன் எழுப்பினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பியிலேருந்து இந்த லாஸ்ட் அட்வசியம் மொத்தமாக நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஐயோ திடீர்னு என்னது நிலநடுக்க வருது, ஐயோ என்னாச்சு? அட என்னையா அது, ஏன் இப்போ லாஸ் சென்டர்ஸில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடக்குதோ திடீர்னு, ஏன் ஏற்றுக்காக்கு? இதைய பற்றி எந்த ஒரு என்ன இந்த ஆடுது